சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி 4 பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் 4 கிராம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கிறோம். அது நல்லா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி பொரிஞ்சிட்ருக்கு. பொரிஞ்சிட்ருக்கும் போது 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். நம்ம 1 கிலோ சிக்கனுக்கு 4 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து குழம்புக்கு எப்போவுமே ஆனியன் வந்து நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம இங்கே வந்து தேங்காய் சேர்க்காதனால இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை அதிகமாக 4 வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோம். இதோட 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் கிலோ சிக்கனில் 100 கிராம்ஸ் தயிர் ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு, அதோடு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சிக்கனில் தயிர் போட்டு ஊற வச்சால் தான் அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். நம்ம அதுக்காக தான் அதில் தயிர் சேர்க்குறோம். ஸோ இதில் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும், மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை நம்ம கறி மசாலாத்தூள் சேர்க்க போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் கறி மசாலாத்தூள். கறி மசாலாவுக்கு நம்ம என்னென்ன போடணும்னா, நான் இது வந்து வீட்டில் அரைச்ச மசாலா. 1/2 கிலோ மல்லி, 1/2 கிலோ மல்லி, 300 ஜீரகம், 150 சோம்பு, 150 மஞ்சள், அப்புறம் 150 கிராம் கசகசா சேர்த்துக்கணும். கறி மசாலா இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அந்த மசாலா தான் இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம இதை சேர்த்துருக்கோம். இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா. இப்போ மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சு இப்போது நம்ம ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு நமக்கு கொஞ்சம் திக்னஸாகவும் கிடைக்கும். குழந்தைங்க சில கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு அந்த கிழங்கு நம்ம கொடுக்கலாம். அதுக்காண்டி நம்ம இந்த கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை இப்போ விசில் விட்டுடலாம். கரெக்டாக 5 விசில் விட்டால் போதும். 5 விசில் எழுந்திரிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நல்லா சிக்கன் நல்லா வெந்து நல்லா எண்ணெயெலாம் வெளி மேலே மிதக்குது. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். சிக்கன் குழம்பு ரெடி. இதில் நம்ம வேணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி 1 விசில் வைக்கலாம்.